السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أرميان جم تيوي نير پر مكالي ونغل ميدم ولها مكالاهية نم أنيبر ميدم يلام ولا الله وين پير أرول نند نلبت ماهك. أرميان نير پر مكالي இஸ்லாமியின் அற்புதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நபி அவர்களை நேசித்த பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சில சஹாபா பெருமக்களும் உஹது போருக்காக வேண்டி போயிருக்கிறாங்க. அப்படி உஹது போரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் சஹாபா பெருமக்களுக்கும் சில விதமான சிரமங்கள் ஏற்பட்டது. நமக்கு எல்லாம் தெரியும், போரில் சில கஷ்டங்கள் ஏற்பட்டு நபி அவர்கள் காயம்பட்டார்கள், சில சஹாபாக்கள் ஷஹீதானார்கள், சில சஹாபாக்கள் கடுமையான காயங்களுடன் வெளியே வந்தார்கள். இந்த மாதிரியான ஒரு வரலாறு நடந்த ஒரு நிகழ்வு தான் உஹது போர். அந்த உஹது போருடைய சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி போர் முடிஞ்ச அந்த சமயத்தில் ஓடோடி வருகிறார். ஏனென்றால் அந்த போரில் அந்த பெண்மணியினுடைய தகப்பனார் கலந்து கொண்டிருக்கிறார், அந்த போரில் அந்த பெண்மணியினுடைய கணவர் கலந்து கொண்டிருக்கிறார், அந்த போரில் அந்த பெண்மணியினுடைய மகன் கலந்து கொண்டிருக்கிறார். இப்படி தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். போரினுடைய இறுதி கட்டம் மிகவும் சோகமானதாக இருக்கிறது. போரிலே தன்னுடைய தகப்பனார் இறந்திருப்பாரா, தன்னுடைய கணவர் இறந்திருப்பாரா, தன்னுடைய பிள்ளை இறந்திருப்பாரா என்கிற சிந்தனையோடு அந்த பெண்மணி உஹது போர் நடந்த அந்த இடத்தின் பக்கம் வருகிறார் என்று சஹாபா பெருமக்கள் எல்லாம் நினைத்து கொண்டார்கள். மிகுந்த கவலையுடனும் மிகுந்த சோர்ந்த முகத்துடனும் அந்த பெண்மணி உஹது போர் நடந்த அந்த இடத்தின் பக்கம் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார். சஹாபா பெருமக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், யாரையம்மா தேடுகிறாய், யாரை தேடி நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்கிறார். யாரை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய தகப்பனார் இந்த போரிலே இறந்து விட்டார் என்று சொன்ன பொழுது மறுபடியும் ஓடுகிறார். மறுபடியும் இன்னொரு சஹாபி பார்க்கிறார், இந்த போரில் கலந்து கொண்ட உன்னுடைய கணவரும் இறந்து விட்டார். மறுபடியும் ஓடுகிறார், யாரையோ காணாமல் போன ஒருவரை தேடுவதை போன்று ஓடுகிறார். அங்கே பார்க்கிறார், இங்கே பார்க்கிறார். மறுபடியும் அவரிடத்திலே சொல்லப்படுகிறது, போரில் கலந்து கொண்ட உன்னுடைய மகனும் இறந்து விட்டார் என்று. அந்த பெண்மணி மறுபடியும் ஒரு ஏக்கத்தோடு பார்க்கிறார், தன்னுடைய தகப்பனார் இறந்த செய்தியை கேட்கிறார், தன்னுடைய கணவன் இறந்து விட்டார், தன்னுடைய மகன் இறந்து விட்டார் என்கிற செய்தியெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இறுதியாக அந்த பெண்மணி சொன்ன சஹாபிகளிடத்தில் கேட்கிறார், நான் உயிருக்கும் உயிராகவும் உயிரை விடவும் மேன்மையாக நேசிக்கக்கூடிய என்னுடைய நபி, எங்கள் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. நபி அவர்கள் ஷஹீதாகி விட்டார்களா, நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களா, நபி அவர்களை முதலில் நான் பார்க்க வேண்டும், நபி அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், நபி அவர்களை நான் பார்த்தால்தான் எனது மனதாரும் என்று அந்த பெண்மணி நபி அவர்களை முதன்மையாக தேடி வருகிறார். சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், தகப்பனார் இறந்துட்டாரு, கணவர் இறந்துட்டாரு, மகன் இறந்து விட்டார், யாரை பற்றியும் கவலை கொள்ளாமல் நபி அவர்களை இவர் கேட்கிறாரே, நபி அவர்களை கேட்கிறாரே. நபி அவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்த உடன்தான் அந்த பெண்மணிக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி தென்படுகிறது. ஏன் தெரியுமா, உஹது போர் சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி வெளியில் வந்த உடனே இது உண்மையாக இருக்குமா அல்லது பொய் செய்தியா என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நபியை உண்மையாக நேசிக்கக்கூடிய சஹாபா பெண்மணிகளில் உள்ள ஒருவர் தான் நபி அவர்களை தேடி வருகிறார். கணவனை பற்றி கவலை இல்லை, மகனை பற்றி கவலை இல்லை, தகப்பனாரை பற்றி கவலை இல்லை. நபி அவர்கள் இருக்கிறார்களா, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், நபி அவர்களை பார்த்து விட்டு என்னுடைய கணவனுடைய விஷயத்திற்கு நான் வருகிறேன். நபி அவர்களை பார்க்கிறார், நபி அவர்கள் சிறிய காயங்களோடு ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள். பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு ஆறுதல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றும் ஆகலை, நபி அவர்களுக்கு எந்த காயமும் ஏற்பட்டு மிகுந்த சோதனைகளுக்கு உண்டாகலை,
ஏனென்றால் அல்லாஹ் சொல்லிட்டானே உயிருக்கும் உயிராக உயிரை விடவும் நீ நபி அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானே. அந்த நபி ஹயாத்தோடு இருக்கிறாங்களே அது போதும். அதுக்கு அடுத்துதான் தகப்பனார் இறந்த விஷயம், கணவர் இறந்த விஷயம், மகன் இறந்த விஷயத்துக்கு வருகிறார்கள். கேள்விப்பட்ட உடனே அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வந்துருச்சு. நான் உயிருக்கு உயிராகவும் நேசிக்கக்கூடிய என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களே, அவர்களுடைய துஆ அவர்களுடைய பிரார்த்தனை என் குடும்பத்தாருக்கு கிடைக்கும், அதற்குண்டான பகரத்திற்காக நபி அவர்கள் எனக்கு துஆ செய்வார்கள், என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளை இறந்த அனாதையாக நான் நின்று கொண்டிருக்கிறேன், ஆனால் கவலைப்படவில்லை. ஏன் தெரியுமா? நபி அவர்களுடைய துஆ, நபி அவர்களுடைய பேர் ஆதரவு, நபி அவர்களுடைய அன்பு எனக்கு இருக்கிறது. அது மாத்திரம் போதும். இம்மையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் முக்கியமல்ல, நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்திலே என்னுடைய குடும்பத்தார்கள் இருப்பார்களே, அதை நினைத்து நான் சந்தோஷம் அடைந்து கொள்கிறேன், அதை நினைத்து நான் ஆறுதல் அடைந்து கொள்கிறேன். நபி அவர்களுடைய துவா கிடைக்காதவர்கள் ஒருவராக நான் ஆகிவிடக்கூடாது, நபி அவர்களுடைய துவா எனக்கு கிடைக்க வேண்டும். நபி அவர்கள் அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கைக்காக, அந்த பெண்மணியினுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி துவா செய்து அனுப்பி வைக்கிறார்கள். அந்த சந்தோஷத்தோடு நடந்த துக்கமான அந்த இழப்புகளை மனதில் தேற்றி கொண்டு நபி அவர்களின் துவாவை பெற்றவராக அந்த மனை அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. இப்பேற்பட்ட பெண்மணிகளும் அந்த காலத்தில் இருக்கிறாங்க. இந்த காலத்திலும் நபி அவர்களை நேசிக்கக்கூடிய, நபி அவர்களுடைய பெயர் சொன்னாலே சலவாத்துகளை சொல்லக்கூடிய, நபி அவர்களுடைய பெயரை கேட்டாலே அவர்களுடைய உள்ளம் நடுங்கக்கூடிய, உள்ளத்திலே ஒரு விதமான ஈமானிய உணர்வு பொங்கி வரக்கூடிய ஒரு நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய பெண்மக்களாக நமது வீடுகளில் இருக்கும் பெண்களை உயர்த்தி அவர்களுடைய வாழ்க்கையை நன்னெறிப்படுத்துவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.